வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல நிறுவனத்தில் பதப்படுத்தப்பட்ட பாலில் நஞ்சு, 12 சிறார்கள் வைத்தியசாலையில் அனுமதி. இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு. சுற்றுலா பயணிகளை மிரட்டி லட்சக்கணக்கில் கொள்ளை. கிளிநொச்சியில் வீட்டுக்கு தீ வைத்த நபர்கள் வீடு சொத்துக்கள் எரிந்து நாசம். டாலரின் மதிப்பில் கடும் வீழ்ச்சி, மின் கட்டணத்தை 30 வீதத்தால் குறைக்கலாம். கொழும்பில் நடக்கும் பாரிய மோசடி அம்பலம். மருமகனை கொலை செய்த மாமனார் தமிழர் பகுதியில் பரபரப்பு. இலங்கை நாடாளுமன்ற எம்பிக்களின் சம்பளம் இவ்வளவா, வாயை பிளக்கும் மக்கள். ஜாலில் காணி பிடிக்க ரகசியமாக நுழைந்த அதிகாரிகள் மோப்பம் பிடித்த பொதுமக்களால் திருப்பம் செல்லப்பட்டுள்ளார்கள். ஜாலில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து, 4 வைத்தியசாலையில் அனுமதி. தேர்தல் திகதியுடன் டெல்லி விரைகிறார் இலங்கை ஜனாதிபதி ரணில். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் உள்ள தனியார் முன்பள்ளியொன்றில் பதப்படுத்தப்பட்ட பாலில் நஞ்சு அருந்தியமையினால் 12 மாணவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முன்பள்ளி மாணவர்களுக்கு சத்தூட்டும் திட்டத்தினூடாக நிறுவனம் ஒன்று பதப்படுத்தப்பட்ட பால் வழங்கப்பட்டது. அவர்கள் பால் வழங்கியதை அடுத்து மாணவர்கள் முன்பள்ளியில் வைத்து சத்தி எடுத்துள்ளார்கள். இதனையடுத்து மாணவர்களை வைத்தியசாலையில் கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் வாந்திபேதி, வயிற்றோட்டம் போன்றவை வைத்தியசாலையில் நடைபெற்றிருந்தது. குறித்த பாலின் மாதிரிகளை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது வைத்தியசாலை அதிகாரி இந்த பணிப்புரையையும் விடுத்துள்ளார். தற்போது எரிபொருள் நெருக்கடியானது குறைந்துள்ளதாகவும் எரிபொருள் ஒதுக்கீடானது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு எரிபொருள் தேவை அதிகம் என்பதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் குறித்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிபர் ஊடகம் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முச்சக்கர வண்டிகளுக்கு 8 லீட்டராகவும், முந்திரிகளுக்கு 7 லீட்டராகவும், பேருந்துகளுக்கு 60 லீட்டராகவும், மகளுந்துக்கு 30 லீட்டராகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பார ஊர்திகளுக்கு 25 லிட்டராகவும், சிறப்பு நோக்க வாகனங்களுக்கு 30 லிட்டராகவும், வேன்களுக்கு 30 லிட்டராகவும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான எரிபொருள் இருப்புகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்பதிவு செய்து பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மக்கள் எந்தவித சிரமமும் இன்றி தமக்குரிய எரிபொருளை பண்டிகை காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. ராகம நாகொட பிரதேசத்தின் பிரித்தானிய பெண்ணொருவரின் வீட்டிற்குள் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்து திருடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் 60 வயதுடைய பிரித்தானிய பெண்ணின் வைரம் பதித்த காதணி மற்றும் வைர பதக்கத்தை திருடியதோடு 3400 ரூபாய் பணமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளார்கள். திருடப்பட்ட பொருட்களின் பெறுமதியானது 1,603,40,000 என ரத்மலான காவல்துறையினர் குறித்த பெண் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த பொருட்களை கொள்ளையிட்டு சென்ற நபர்களிடமிருந்து இருவரை பற்றிய தகவல்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய ரத்கம போலீசார் குற்றவியல் புலனாய்வு அதிகாரிகளுக்கு விரிவான விசாரணைகளையும் மேற்கொள்ளுமாறு பணிப்புரையும் விடுத்துள்ளார்கள். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் அல்லடையாளம் தெரியாத சில நபர்களால் வீடு ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை வீட்டின் பிரதான வாயிலில் வாயினால் வெட்டப்பட்டுள்ளதாகவும் வீடு மற்றும் சொத்துக்கள் எரிந்து நாசமடைந்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் பேரில் கைது செய்யப்படும் நபரின் வீடு இவ்வாறு தீக்கிரையுடைய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை மின்சார சபையினால் மதிக்கப்பட்டுள்ள மின்சார தேவைக்கு பதிலாக தற்போது குறைந்த தேவையே காணப்படுகிறது. இதனால் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயகா தெரிவித்துள்ளார். 30% மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
மின் தேவை குறைந்துள்ளமே டாலரின் மதிப்பு சரிவு எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலைகளினுடைய குறைப்பு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இதற்கான மின் கட்டணம் குறைய வேண்டும். 2022 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் முதல் 3 மாதங்களில் மின்சார தேவை 18% குறைந்துள்ளது. மின் தேவை குறைந்தால் மின் உற்பத்தி மற்றும் வளங்கள் செலவும் குறைகிறது. எனவே இந்த வருடத்திற்கான மின் தேவையை மின்சார சபையினால் சரியாக மதிப்பிடப்படவில்லை என கூறப்படுகிறது. எனினும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் மதிப்பீடு சரியானது. குறைந்த தேவை இருப்பதனால் தான் 35% கட்டண உயர்வை பரிந்துரைத்துள்ளோம். ஆனால் இந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இலங்கை மின்சார சபை கோரிய 60% கட்டண அதிகரிப்புக்கு ஆணைக்குழு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கூறியுள்ளார்கள். இலங்கை மின்சார சபையினால் மதிக்கப்பட்டுள்ள மின்சார தேவைக்கு பதிலாக தற்போது குறைந்த தேவையே காணப்படுகிறது. இதனால் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் பொதுமக்களை ஏமாற்றும் மோசடி விற்பனை இடம்பெற்று வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து புறக்கோட்டைக்கு பெருமளவு மக்கள் வருகை தருகிறார்கள். இவர்களை ஏமாற்றி ரத்தினக்கல் என கூறி கைக்குட்டையில் சுட்டப்பட்ட கொங்கிரீட் கற்களை விற்பனை செய்யும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அப்துல் ஹெரவுன் என்ற நபர் தற்போது முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த உண்மைகள் தெரிய வந்துள்ளது. மனைவியின் காதணிகள் மற்றும் தங்க நகைகளை கொடுத்து இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கொழும்பு போலீசார் பல்வேறுபட்ட அறிக்கைகளையும் சமர்ப்பித்து வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து வருபவர்களிடம் இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சிக்குள்ளானது. மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடம்பெற்ற வாக்குவாதமானது முற்றியதினால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஆறுமுகம் துஷ்யந்தனும் 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பிரிந்திருந்த தன்னுடைய மனைவியை பார்க்க சென்ற குறித்த நபரை மனைவியின் தந்தையினார் வழிமறித்துள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மாமனார் மண்பட்டி பிடியினால் தாக்கியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாமனாரின் தாக்குதலில் படுகாயமடைந்த மருமகன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வரும் நிலையில் மாமனாரால் மருமகன் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது கிளிநொச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்த அடிப்படையிலான சம்பள விவரங்கள் வெளியாகியுள்ளன. நாட்டு மக்கள் வறுமையில் தவிர்க்க நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு இவ்வளவு சம்பவமா என நெட்டிசன்கள் வாய் விளக்குகிறார்கள். அந்த வகையில் இலங்கை பிரதமருடைய சம்பளமானது 71,500 தொடக்கம் 68,000 வரை எனவும், சபாநாயகருடைய சம்பளமானது 68,000 ரூபாய் எனவும், பிரதி சபாநாயகர் 63,500, அமைச்சரவை அமைச்சர்கள் 65,000, ராஜாங்க அமைச்சர்கள் 65,000, எதிர்கட்சி தலைவர்கள் 65,000, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 54,285 ரூபாய் என சம்பளமாக பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மேலதிக கொடுப்பனவாக போக்குவரத்து கொடுப்பனவு 15,000, தொலைபேசி கொடுப்பனவுகள் 50,000, நாளாந்த வருகைக்கான கொடுப்பனவு 2,500, பொழுதுபோக்கு கொடுப்பனவு 45,000, அலுவலக பராமரிப்பு கொடுப்பனவானது 1,00,000 என வழங்கப்பட்டு வருகிறது. இவைகள் அல்லாது எரிபொருள் கொடுப்பனவு தற்போதைய எரிபொருள் விலைகளுடைய பிரகாரம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டத்திலும் பாராளுமன்றத்திற்கு இடையிலான தூரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் ரூபாய் 50 மில்லியன் பெறுமதிக்கு அதிகமான மோட்டார் வாகன அனுமதி பத்திரத்தை 5 வருடங்களுக்கு ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறுகின்றார்கள் எனவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தம்பம்பட்டி பகுதியில் கடற்படை முகாம் அமைப்பதற்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. கடற்படை முகாமுக்கு காணியை சுவீகரிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நரந்தனை வடக்கு J56 தம்பட்டி உள்ள இறங்குதுறையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்கரை முகாமுக்கு நிரந்தரமாக காணி சுவீகரிக்கும் நோக்கிலே இந்த ரகசிய நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டது. நில அளவை திணைக்களம் அங்கு வந்தபோது அதனுடைய வாகனத்தை வழிமறித்து மக்கள் போராட்டம் செய்ததனால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் எனவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் கரைவட்டி நெல்லியடி நாவலர் மடம் பகுதியில் இன்று மதியம் ஏற்பட்டுள்ள விபத்திலே 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக நிலையில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி வந்த வர்த்தக கண்டர் ரக வாகனமும் நெல்லியடி பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனமும் மோதிக்கொண்டதிலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டர் ரக வாகனம் முன்னால் திடீரென திரும்பிய போது கார் ஒன்றை காப்பாற்ற முற்பட போது தன்னுடைய பக்கத்தில் இருந்து எதிர்ப்பக்கம் நோக்கி வாகனத்தை செலுத்திய வழியே பருத்தித்துறை பக்கம் இருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் ஒன்று மோதியதினால் ஹயஸ் வாகனத்தினுடைய வந்த மூவரும் ஹண்டர் வாகனத்தில் செலுத்தி வந்த சாரதியும் காயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த இலங்கையரான அஸ்பிரன் அடினா, அஸ்பிரன் சாரங்கா, ஆண்டனி ஜொக்ஷன், பெர்னாண்டோ ஆகியோரும் அம்பிகைபாலன் செந்தூர்னெனும் கண்டர் ரக சாரதியுமே காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டெல்லிக்கு பயணமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாளை 5ஆம் தேதி அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டெல்லிக்கு பயணத்தை மேற்கொள்வார் என கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டெல்லிக்கு விஜயத்தை மேற்கொள்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பதில்லை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மை இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிடம் கையளித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை இந்திய உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் நீண்டகால கவலைகளின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே டெல்லிக்கு பயணமாக உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதன்போது பிரதமர் மோடியுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் போது மகாரசபை தேர்தலுக்கான திகதி மற்றும் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிக்க உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.